அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருத்தங்க ஜும்மா நாள் அன்னைக்கு சூரத்துல் காஃப் ஓதுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு ஜும்மா கிடையில கால அளவுக்கு கபர்லயும் மஹ்ஷர் மைதானத்திலயும் ஒளி இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காஃப் சூரால இருக்க முதல் மூணு ஆயத்தை யார் ஓதுறாங்களோ அவங்க தஜாலுடைய குழப்பத்தில இருந்து பாதுகாக்கப்படுறாங்க. அப்படி சூரத்துல் காஃப் அதிகமா ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.